அப்படி சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கிளைமேட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான் சொல்லணும். முறுமுறுப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் மெல்லும் பொழுது அந்த சிக்கன் மாதிரியே எனக்கு தெரியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சென்னை கிளைமேட்டில் சுட சுட வந்து லன்ச் சாப்பிட்லான்னு நான் கிளம்பி வந்திருக்க இடம் தான் அண்ணா நகரில் இருக்க ஃபுட் இன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கிளவுட் கிச்சனாக இருந்தது, இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆம்பியன்ஸ் வந்து நம்ம வந்து அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து சொல்லியே ஆகணும். சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சைடு வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக வந்து சூப்பர் சூப்பரான பேர்ட்ஸுங்க நிறையவே இருக்குது. ஸோ பசங்களோட நம்ம வரோன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக தேஜாய் வந்து இன்றைக்கி வர முடியல, அவர் வந்து சம்மர் கேம்ப் போயிருக்காரு, அவருக்கு தான் ரொம்ப பேர்ட்ஸ்னால் பிடிக்கும். கடைசியில் அவர் வர முடியாமல் ஆயிடுச்சு, அவருக்கு லேட்டாக தான் விடுவாங்க. ஸோ இங்கே டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே தான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு வந்து பாருங்கள், நல்ல ஒரு கார்டன் செட்டப்பில் வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ், ஒரு ரொமான்டிக்கான ஆம்பியன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கீழேயும் வந்து ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து மாடிலேயும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மாடியில் தான் வந்து போய் சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட், ஆனால் சவுத் இண்டியனும் ஃபுட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ண போகிறோன்ட்டு பொறுத்து இருந்து பாருங்கள். வாங்க நம்ம போய் சாப்பிடக்கலாம். ஸோ மாடிக்கு வந்து நம்ம ஏறி வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸை பற்றி வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, காமாக வந்து ப்ளசண்ட்டாக வந்து இந்த இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலியோடு வரோம், குட்டி பசங்களை கூட்டிகிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மேலே வந்து டைனிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து இந்த டயர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி வந்து வச்சு டயர்லேயே வந்து டேபிள் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரியலி நைஸ், வெரி நைஸ். இது அன்லிமிட்டடாக ஃபிஷ் மீல், அன்லிமிட்டட். இது ஒரு காம்போ மாதிரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட் இன் பாக்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபிஷ் மீல் தான். ஸோ ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஃபிஷ் மீல் வந்து சாப்பிட்லான்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபிஷ் மீல் காம்போ. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் போட்ட மீன் குழம்பு அண்ட் வந்து சட்னி. இது வந்து கார சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் ரைஸுக்கு இது வச்சுட்டு சாப்பிடுவாங்க போலது. அண்ட் வந்து வஞ்சரம் ஃப்ரைன்னு நினைக்கிறேன், ரெண்டு மீன் வந்து ஃப்ரை கொடுத்துருக்காங்க. அப்பளம் இருக்குது, அப்புறம் தயிர் இருக்குது, ரசம் இருக்குது, ஸ்வீட்டில் வந்து ரெண்டு குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க, ஒயிட் ரைஸ். இது வந்து அன்லிமிட்டட் மீலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? நல்ல சூப்பரான கிளைமேட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்புனா விடுவோமா? ஸோ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ரைஸ் போட்டு? ஆஹா, ஆந்திரானாலே அப்படியே காரசாரமாக இருக்கும். மாங்காய் அண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து இந்த சட்னி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் அப்புறமா வந்து போட்டு பார்த்து சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை மீன் குழம்பு தான். நல்லா அப்படி சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கிளைமேட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான் சொல்லணும். வா, ஆந்திரா ஸ்டைலு நல்லா காரசாரமாக பயங்கரமாக இருக்குது. நிறைய பெப்பர்லாம் போட்டிருக்காங்க இதில். ஸோ இவங்களோட அந்த ஸ்டைலே வந்து தனியாக இருக்குது. மாங்காவோட எசன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மீன், ஆஹா,
நல்லா அந்த மீன் குழம்பு வந்து எப்படின்னா நல்லா வீட்டில் செய்கிற மீன் குழம்பு நல்லா இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் அந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி சூறுதில் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாங்காய் மாங்காய் அப்படியே சாப்பிடலாம். அண்ட் ஃபிஷ் இது வந்து வஞ்சரம் இல்லை, இந்த 800 டைப் ஆஃப் மீன் இருக்குது இதே மாதிரி அதுன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ இங்கே எல்லா விதமான இதுவுமே இருக்குது. நீங்கள் வந்து நார்த் இண்டியன் சைனீஸ் சாப்பிட்ணுன்னா அதுவும் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் சவுத் இண்டியன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெரைட்டி சாப்பிட்ணாலும் எல்லாமே இருக்குது. இவங்க வந்து இதுக்கு வந்து அப்பளம்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சட்னியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த சட்னியை வந்து நம்ம இதுக்கும் சாதத்தில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இட்லிக்கு சாப்பிட்ற கார சட்னி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி புளிப்பாக வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது ரைஸுக்கு, அதனால தான் ரைஸோடு கொடுக்குறாங்க போல நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து இங்கே வந்து சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். அண்டு வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸோட பயங்கரமாக இருக்கும். நான் ஈவினிங்கில் வந்து மழை கிழன் வந்துட்டுருக்கு, நம்ம ஈவினிங்கில் வேண்டாம் அப்படின்னால நான் ஆஃப்டர்நூனே வந்துட்டேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கரெக்டாக அண்ணா நகரில் தான் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த நெய் மீன் சொல்லுவோம் அந்த இதுன்னு நினைக்கிறேன், நெய் மீன். ஸோ இந்த மீன் குழம்பு காம்போவில் வந்து தயிர் இருக்குது. ஸோ மீன் குழம்பு சாப்பிடும்போது நான் தயிரையே தொடமாட்டேன். அண்ட் ரசம் இருக்குது. ஸோ குலோப் ஜாமுன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காம்போவில், குலோப் ஜாமுனும் வந்து சாப்பிட்டுக்கலாம். வா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ரசத்தை வேணுமே நம்ம வந்து அப்படியே குடிக்கலாமா? இவங்களோட ரசம் எப்படி இருக்குங்க? வாவ் ரசம் நல்லா இருக்குங்க. நான் வந்து மீன் குழம்பு கூட ரசம் வேண்டாம் அப்படின்னு விட்டேன், பட் வந்து குடிக்கிறதுக்கே நல்லா இருக்கு ரசம். வெரி நைஸ். என்ன காம்போ? சைனீஸா? ஸோ நல்ல ஒரு மீன் குழம்பு காம்போ சாப்பிட்டுட்டு அடுத்து நான் சைனீஸில் வந்து ஆர்டர் பண்ண ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன். ஸோ அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதையே நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாமா? ஓ இது வந்து ரைஸ் வித்து நூடுல்ஸோட அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன் பயங்கரமாக மொறுமொறுப்பாக தெரியுது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சம்திங் டிஃப்ரெண்ட், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்லா சிக்கனை வந்து பயங்கரமாக கிறிஸ்பியாக சாஸ் போட்டு காரம்லாம் போட்டு நல்லா முறுமுறுப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் மெல்லும் பொழுது அந்த சிக்கன் மாதிரியே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரைஸோடு சாப்பிட முடியாது, ஏன்னா அது கிறிஸ்பியாக இருக்குது. ஆஹா நல்ல ஹாட் நூடுல்ஸ் வித்து ரைஸ் இது. நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல பெப்பர்லாம் போட்டு இந்த ரைஸ் நூடுல போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல டேஸ்ட். இந்த ரைஸோடு நம்ம இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து தனியாக தான் கிறிஸ்பி சிக்கனை சாப்பிட முடியும், ஏன்னா ரைஸோடு வச்சு சாப்பிட முடியல. இதை தனியாகவே சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கரமான கிறிஸ்பி.
ஃபைனலாக வந்து நான் வந்து ஒரு நார்த் இந்தியன் காம்போவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து மலாய் குஃப்தாவான். இது வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன். இது என்னது கேட்டேன், உருளைக்கிழங்குல ஒரு மாதிரி டிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் பன்னீர் 65 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாமா? ஓ மை காட், இந்த இது நான் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது. சீ தட், அப்படி பிச்ச உடனே வந்துருச்சு, அழுத்தி கூட பிக்கலை நான். சும்மா அப்படி லைட்டாக பண்ண உடனே வந்துருச்சு, நல்லா பட்டர்லாம் போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, செம்மத்தியாக இருக்கே. குறிப்பாக எனக்கு அந்த மலாய் குஃப்தா வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்னது இது மலாய் குஃப்தா? ஐயா, பொட்டேட்டோவை வந்து நல்லா அப்படியே ரவுண்டாக போட்டிருக்காங்க. அப்பா, பயங்கரமான டேஸ்ட்டு. அதுவும் அந்த நானோட இதை வந்து வச்சு சாப்பிடும் பொழுது வேற லெவலில் இருக்கு. வா, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நார்த் இந்தியன் காம்போவில் இது வெஜ்ஜில் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெஜ்ஜே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் பன்னீர் 65 நல்லா பொடியாக சாஃப்டாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஹா, இந்த பன்னீரில் என்னென்னா அந்த 65 வந்து திகட்டலை, ஒரு மாதிரி சில இடத்துல இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு, நல்லா செம்மதியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஜிடேரியனாக பயங்கரமாக இருக்குது, கொதிக்குது. ஃபைனலாக வந்து ஃபுட் இன் பாக்ஸில் வந்து நம்ம காரசாரமாக வந்து ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு சைனீஸு நார்த் இந்தியன் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அந்த இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டைலிஷாக வந்து இருக்குது, சூப்பராக. ஸோ ஜூஸ் குடிச்சிடலாமா? மில்க் ஷேக் வந்து நல்லா சாக்லேட்லாம் ஊற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களோட ஜூஸ் ஷாப்பும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஈவினிங்கில் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜூஸும் குடிச்சிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி லன்ச் டைம்க்கு வந்தீங்கனாலும் இது பண்ணலாம். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்த ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் வந்து அடுத்து சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூவில் பார்க்கலாம்.